வணக்கம். இது எட்டதுக்கும் இன்று வழங்குவதற்காக தாரிணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அபார வெற்றி பெற்றார் திமுக கூட்டணி வேட்பாளர் இவிகேஎஸ் இளங்கோவன். பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் தொகுதியை தக்க வைத்துக் கொண்டது காங்கிரஸ். ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தென்னரசு தமாகவின் யுவராஜை விட 15,000 ஓட்டுகள் குறைவாக பெற்றார். ஈரோடு கிழக்கு தொகுதி மக்கள் மிகப்பெரிய வெற்றியை தந்துள்ளதாக இவிகேஎஸ் இளங்கோவன் பேட்டி. நாடாளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிகளையும் மதசார்பற்ற கூட்டணி கைப்பற்றும் என நம்பிக்கை. ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் 10,800 வாக்குகளை பெற்ற நாம் தமிழர் கட்சியின் மேனகா 1,300 ஓட்டுகளை மட்டுமே பெற்ற தேமுதிகவின் ஆனந்த். இடைத்தேர்தலில் 75 வேட்பாளர்கள் டெபாசிட்டை இழந்தனர். தனித்து போட்டியிட்டு பலத்தை காட்ட முயன்ற தேமுதிகவிற்கு பெரும் பின்னடைவு. நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமாக இடைத்தேர்தல் முடிவு அமைந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு மக்கள் அளித்த பாடம் என கருத்து. இடைத்தேர்தலில் காங்கிரஸ் பெற்றது தில்லுமுல்லு வெற்றி. அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடும் விமர்சனம். அதிமுக ஒன்று சேராததே இடைத்தேர்தல் தோல்விக்கு காரணம். எடப்பாடியை விமர்சித்த பாஜக தலைவர் அண்ணாமலை. இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடிய காங்கிரஸ் திமுக தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை வழங்கியும் உற்சாகம். திரிபுராவில் மீண்டும் ஆட்சியை பிடித்தது பாஜக கூட்டணி. நாகாலாந்திலும் பாஜக கூட்டணி வெற்றி. மேகாலயா சட்டப்பேரவை தேர்தலில் இழுபறி. பாஜகவுடன் இணைந்து ஆளுங்கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு. நாடு முழுவதிலும் நடைபெற்ற 6 இடைத்தேர்தல்களில் 3 வெற்றி பெற்றது காங்கிரஸ், 3 கைப்பற்றியது பாஜக. தலைமை தேர்தல் ஆணையரை தேர்வு செய்ய பிரதமர் தலைமையில் 3 பேர் குழுவை அமைக்க வேண்டும். மத்திய அரசிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு.